Welcome to MJ Temps channel. Now unga Mercy, he is Mr. Sugu, he is Mr. Muthu. Salem. Salem ra per varathukku munadi சைலம் தான் இருந்துச்சு. சைலம் அப்படின்னா மலைகளால் சூழப்பட்ட இடம். அது நாளடைவில் சேலம் அப்படின்னு மாறிடுச்சு. அந்த சேலத்துக்கு அப்ரிவேஷன் என்ன அப்படின்னா எஸ் ஃபார் ஸ்டீல், ஏ ஃபார் அலுமினியம், எல் ஃபார் லைம், இ ஃபார் எலக்ட்ரிசிட்டி, எம் ஃபார் மேங்கோ. ஸோ இப்போ எஸ் ஸ்டீல் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த சேனலில். ஆர் யூ ரெடி? சுகு, ஸ்டீல் பிளான்டோட லொக்கேஷன் எங்கே அப்படிங்கிறது நம்ம வியூவர்ஸ்க்கு சொல்லுங்க. ஸ்டீல் பிளான் சேலம்ல எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, சேலம் டு தாரமங்கலம் ரோட்ல இரும்பாலை என்ற பஸ் ஸ்டாப்ல கேட் ஒன்ல வந்து இந்த ஸ்டீல் பிளான்ட் வந்து இருக்குதுங்க. ஸ்டீல் பிளான்ட்க்கு பேக் சைடுல பாத்தீங்கன்னா கஞ்சமலை இருக்கு, அதுவும் ஒரு ஃபேமஸான மலை. முத்து, இந்த மேடை என்ன ப்ரொடக்ஷன் பண்றாங்க? மேம், என்ன இப்படி கேட்டிங்க? நேம்லயே இருக்கு, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ப்ரொடக்ஷன். லொகேஷன் ப்ரொடக்ஷன் என்னங்கறது பார்த்தோம். இது வந்து எப்போ ஆரம்பிச்சாங்க, யாரால ஆரம்பிச்சாங்க அப்படிங்கிறது பார்க்க போறோம். 1970ல தான் முத முத அடிக்கல் நாட்டினாங்க. இப்போ 2020 லாஸ்ட் வீக் செப்டம்பர்ல தான் வந்து 50 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகி கோல்டன் ஜூப்ளி செலிப்ரேட் பண்ணாங்க ஸ்டீல் பிளான்ட். ஸோ இதை வந்து முத முத இனிஷியேட் பண்ணது யார் அப்படின்னா, அந்த டைம்ல மிஸ்டர் குமாரமங்கலம் அவரு தான் வந்து ஸ்டீல் அண்ட் மைன்ஸ் மினிஸ்டரா, சென்ட்ரல் மினிஸ்டரா இருந்தாரு. ஸோ அவர் நம்ம ஊருக்கு வந்து ஒரு பெருமையை சேர்த்திருக்காரு, ஏன்னா ஸ்டீல் பிளான்டோட ஹெட் குவார்ட்டர்ஸே இங்கே தான். ஸோ இதில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து இவங்க தயாரிக்கிறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்க போறோம். ஆர் யூ ரெடி? ஸோ ஸ்டீல் பிளான்ட்ல மெயினாக என்ன ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது வந்து டைப்ஸ் அப்படின்னா, கோல்ட் ரோல் ஸ்டீல், ஹாட் ரோல் ஸ்டீல், பிளாங்கிங் லைன். இந்த பிளாங்கிங் லைன் எங்கே மெயினாக யூஸ் பண்ணுறாங்கன்னா ஆட்டோமேட்டிவ் இண்டஸ்ட்ரி, அதாவது கார் பாடி பார்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அங்கே மேனுஃபேக்சரிங்க்கு மேஜராக யூஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லை, காயின் ப்ரெஸ்ஸிங், நம்ம 1 ரூபி காயின், 2 ரூபி காயின்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதை மெயினாக இங்கே தான் வந்து அந்த காயின் ப்ரெஸ்ஸிங் பிளாங்கிங் லைன் வச்சு பண்ணுறாங்க. அதாவது ரெக்டாங்குலர், ஸ்கொயர் ஷேப், சர்க்கிள் ஷேப் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கு பேர் வந்து பிளாங்கிங் லைன். ஸோ இப்போ அடுத்தது வந்து கோல்ட் ரோல் ஸ்டீல் அப்படிங்கிறது முத்து சொல்லப்போற அப்படி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோல்ட் ரோல் ஸ்டீல் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா, ஹோம் அப்ளையன்ஸு, மெட்டல் ஃபர்னிச்சர், அப்புறம் லாக்கர்ஸு, ஷெட்ஸு, இந்த மாதிரி நிறையா யூசேஜுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோல்ட் ரோல் ஸ்டீல் யூஸ் பண்ணுறாங்க. ஹாட் ரோல் ஸ்டீல்ஸ் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, ரயில்வே ட்ராக்ஸு, பைப்ஸு, டியூப்ஸு, வெல்டிங் ஐட்டம்ஸில், இந்த மாதிரி இடத்துலலாம் யூஸ் பண்ணுறாங்க. என்ன நேர்களை, நிகழ்ச்சியை பார்த்து என்ஜாய் பண்ணீங்களா? கண்டிப்பாக உங்களுக்கு இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருக்கணும்னு நான் நம்புறேன். நெக்ஸ்ட் வீக் நம்ம சேலத்தில் இன்னொரு ஃபேமஸான இடத்துல மீட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. Until then, it's Tata. Bye bye. Take care. Be safe. Bye.